சிம்மம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, ராசியாதிபதியான கிரகம் குச்ச நாளுக்காக எட்டாம் பாவத்தில் இருக்கிறார். ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கின்றது. அதனால் வீட்டில், வியாபார ஸ்தலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும், கோபம் உருவாகும், வீண் சண்டைகள் உருவாகும். சில நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நமக்கு தப்பான ஐடியா இல்லாம கொடுப்பாங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாகும். மனதில் சொல்ல முடியாத அளவுக்கு மனதில் ஒரு பயம் உருவாகும். ஆனாலும் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் குறைஞ்சிக்கினே போகும் என்று சொல்லலாம். தெய்வ அருள் இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையுடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் ஸ்லோ ஆகும் என்று சொல்லலாம். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்கன்னா வீணான யாத்திரைகள் அதிகமாக செய்வீர்கள், அதனால் செலவு உருவாகும். நீங்கள் வேலைக்கு செல்றவராக இருந்தால் அந்த இடத்தில் தேவையில்லாத யாத்திரைக்கு அனுப்புவாங்க. இங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க. அல்லது ஆஃபீஸில் பெரிய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத ஒர்க்கு கொடுத்து இதை கொஞ்சம் பாரு, அதை கொஞ்சம் பாரு என்று டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பெண்களாக இருந்து வேலைக்கு செல்றீர்கள்னா உங்களுக்கு அலைச்சல் அதிகம், டைம் கன்சியூம் அதிகமாகும். ஒரு 15 days அந்த மாதிரி இருக்கும். ஏப்ரல் 14th வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் குறையும் பிரச்சனைகள் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் 14 April வரைக்கும் மன கஷ்டம், பிரச்சனைகள் இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் பிரச்சனைகள், மன கஷ்டம் எல்லாம் குறையும் என்று சொல்லலாம். படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோரும் இந்த காலத்தில் நல்ல படிப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். வீணாக சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத இதை பேசக்கூடாது. தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும், தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும். ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற சனினால் தன்னுடைய மனைவி கூட, பெண்கள் தன்னுடைய கணவர் கூட வீணாக பேசக்கூடாது, வீண் விவாதம் செய்யக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதை தீவிர விசாரணை செய்யாமல் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது என்று சொல்வேன். பரிகாரம் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், சனி செவ்வாய் சரியான இடத்தில் இல்லை என்று சொல்வேன். அதனால் நீங்கள் தினமும் ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கு வந்து ஏதாவது பிரசாதம் வைத்து, ஸ்வீட்டாக பிரசாதம் வைத்து ஆஞ்சநேயரை கும்பிட்டு கொண்டு வரணும். கோவில் போக முடியவில்லை என்றால் வீட்டில் ஹனுமான் சாலிசா செய்யலாம், சுந்தரகாண்டம் செய்யலாம். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் எல்லா விஷயத்தில் நீங்கள் வெற்றி கண்டு வீட்டில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.